ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பெயின். அதாவது இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான். இந்த பெல்லி ஷேப் வந்து ஹைட் கம்மியாக இருக்கவங்க, அதாவது ஷார்ட்டாக இருக்கிறவங்க, ஹைட்டாக இருக்கிறவங்க, அண்டு வந்து ஆல்ரெடி தொப்பை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனாக தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் அந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோடய பாய் அண்ட் கேர்ள் பேபிக்கு எப்படி இருந்துச்சு நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஹைட்டாக தான் இருப்பேன், நல்லா ஒல்லியாக தான் இருப்பேன், குண்டாலாம் இருக்க மாட்டேன். ஸோ ஹைட்டு அது மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்க, கொஞ்சம் உடம்பு ஒல்லியாக இருக்கிறவங்க எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படின்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கேர்ள் பேபிக்கு நல்லா வயிறு வந்து நல்லா உருண்டையாக நல்லா பெருசாக சைடு ஃபுல்லாகவே சதவச்சு நல்லாவே எல்லாருக்குமே தெரியும், நல்லா அதை எப்படி சொல்கிறது, பொம்பளை பிள்ளை அப்படின்ற மாதிரி கணிச்சிட்டாங்க. வயிறை பார்த்தே நல்லா பெருசாகவே தெரிஞ்சிச்சு. ஹைட்டாக இருந்தால் வயிறு கொஞ்சம் கம்மியாக தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னோடய கேர்ள் பேபிக்கு நல்லா பெருசாக தெரிஞ்சிச்சு. ஸோ எந்த குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தால் வயிறு கொஞ்சம் இதாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கேர்ள் பேபிக்கு ரொம்பவே பெருசாக தெரிஞ்சிச்சு, பார்க்குற எல்லாருமே சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. சைடெல்லாம் சதை வச்சு ஆளுக்கு மொத்தம் உடம்பு ஃபுல்லாகவே வெயிட் நல்லாவே போட்டுருச்சு கேர்ள் பேபிக்கு. என்னோடய பாய் பேபிக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்லாம், பெல்லிக்கிட்ட மட்டும் வெயிட்டு, வேறு எங்கேயுமே வெயிட் இல்லை, எல்லா இடமே நார்மல், கண்ணோ எதுவுமே வைக்கலை, கை கால் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. வெயிட்டு அப்படின்னு பார்த்தா அந்த வயிற்றுக்கிட்ட மட்டும்தான். பையனுக்கு வந்து வயிறு மட்டும் தனியாக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து ஹைட்டாக இருக்கவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பையனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெல்லி நல்லா உருண்டையாக தனியாக தெரியும், அதாவது இந்த ஊசி வயிறு ஊசி வயிறுன்னு சொல்லுவாங்க, முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உள்ள ஊசியாக கீழே இறங்கி வயிறு வந்து அவ்வளோவெல்லாம் தெரியாது, சரிங்களா? ஸோ அது வந்து பையனுக்கு இருக்கும், அது மாதிரி ஹைட்டாக இருக்கவங்களுக்குமே இது நல்லாவே பொருந்தும். அந்த இடத்துல மட்டும் வெயிட் போட்ட மாதிரி உங்கள் உடம்புக்கும் அந்த பெல்லி ஷேப்பும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும், உங்களாலையும் பார்க்க முடியும், மற்றவங்களுக்கும் ஈஸியாக புரியும். இன்னொரு சிஸ்டர் கூட, அக்கா மிரரில் வந்து எப்படி பார்க்குறேன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, எனக்குமே இன்னும் கரெக்டான கிளியர் வந்து கிடைக்கல. ஸோ மிரரில் எப்படின்னா, இப்போ நீங்கள் கண்ணாடியில் உங்கள் வயிற்றை மட்டும் பார்க்கும்போது கீழே இறங்கி ஒரு முக்கோணம் மாதிரி கீழே நீட்டிக்கிட்டு போகுதான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அது ஊசி வயிறு, சரிங்களா? கண்டிப்பாக வந்து அது பாய் பேபிக்கு அப்படி இருக்கும். கேர்ள் பேபிக்கு உங்கள் செஸ்ட்டு வந்து உங்கள் வயிறு மேலே தடவுற மாதிரி, அதாவது செஸ்ட்டு வந்து வயிறு மேலே பட்டுக்கிட்டே இருக்கும், கேப் இருக்காது, அப்படி இருந்தால் கன்ஃபார்மாக அது கேர்ள் பேபி தான். இதை வந்து நீங்கள் எப்போவுமே நம்ம எந்த சிம்டம்ஸுமே ஒரு 5 மந்த் எபோவ் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம வயிறை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே 7 மந்த்துக்கு மேலே தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்க்குறது கண்டிப்பாக வந்து ரெண்டு பேபிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வயிறு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வளகாப்பு போடுற வரைக்கும் எந்த குழந்தையாக இருந்தாலும் தெரியாது. ஒரு சிலருக்கு முன்னாடியே தெரிய சான்சஸ் இருக்குது, அதை நான் சொல்லலை. காமனாக சொல்லுனா 7 மந்த் வரைக்கும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 7 மந்த்துக்கு மேலே வந்து நம்ம சொல்கிற சிம்டம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிகிறதுக்கு. அதுக்காக தான் வயிறு ஷேப் இப்படி இருக்கும் கேர்ள் அண்ட் பாய் பேபிக்கு. இப்போ என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதோட தான். நெக்ஸ்ட்டு, இப்போ ஷார்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் கணிச்சு சொல்கிறது, ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு எந்த பேபியாக இருந்தாலும் சீக்கிரம் வயிறு தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ குட்டையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா உருண்டையாக தெரிவிங்க, பார்க்கவே ரொம்ப அது மாதிரி உருண்டை, வயிறுமே நல்லா பெருசாக இருக்கும். நீங்களும் சேர்ந்து சதை போடுவீங்க, நல்லா கண்ணங்கண்ணம்லாம் வச்சு நல்லா சதை போடுவீங்க. நீங்கள் நடக்கும்போதே உருண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நடக்கவே கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும், அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா என்னோடய ரிலேட்டிவே நான் பார்த்துருக்கேன் ஒருத்தவங்களை. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், பையனாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் குட்டையாக இருந்தீங்கன்னா வயிறு தெரியும் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா குட்டையாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டு குழந்தைக்குமே வயிறு தெரியும், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதே தான் பையனாக இருந்தால் உங்களுக்கு மற்ற இடத்துலலாம் நீங்கள் வந்து சதப்பட மாட்டீங்க, அந்த வயிறுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். அதாவது ஒல்லியாக இருக்கவங்களுக்கு எப்படி பொம்பளை பிள்ளைக்கு வயிறு நல்லா பெருசாக தெரியுதோ, அது மாதிரி உங்களுக்கு குட்டையாக இருக்கவங்க பையனே இருந்தாலுமே வயிறு பெருசாக தான் தெரியும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்கக்கா, நான் ஷார்ட்டாக இருப்பேன், ஹைட் கம்மியாக இருப்பேன், ஆனால் வயிறு நல்லா பெருசாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க, உங்களுடைய பாய் பேபி சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கரெக்டு, உங்களோட ஒப்பீனியன் கரெக்டு தான். என்ன அப்படின்னா, குட்டையாக இருந்தீங்கன்னா ரெண்டு பேபிக்குமே வயிறு தெரியும். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக சதை போட்டு உருண்டை மாதிரி இருந்தீங்க அப்படின்னு அடுத்தவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை. இதே தான் வயிறுக்கிட்ட மட்டும் பெருசாக இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது, பொம்பளை பிள்ளை மாதிரி வயிறு முட்டை வடிவமாகவே இருக்குது, ஆனால் கீழே இறங்கி இருக்குது, உங்கள் செஸ்ட்டு வந்து வயிறு மேலே டச் பண்ணலை, கேப் இருக்குது அப்படின்னா பையன், ஓகேங்களா? ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹைட்டாக இருக்கவங்க, ஷார்ட்டாக இருக்கிறவங்க, அப்புறம் என்னோடய
எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லை நீங்கள் கேட்டது இன்னுமே எனக்கு தெரில, அப்புறம் மிரருமே சொல்லிட்டேன் மிரரில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டு பேபிஸ்க்குமே நீங்கள் இப்படி தான், அதாவது எப்படி ஷார்ட்டோ ஒல்லியோ நான் சொல்கிறபடி கொஞ்சம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு கரெக்டாக தான் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை பை.